திருநாமநாதம் திருநாமநாதம் சொன்னாலே இனிக்கும் கேட்டாலே இனிக்கும் சுகவாழ்வளிக்கும் திருநாமநாதம் திருநாமநாதம் சொன்னாலே இனிக்கும் கேட்டாலே இனிக்கும் சுகவாழ்வளிக்கும் திருநாமநாதம் 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 வைகுண்ட குருநாமநாதம் நாதமூல வேதம் திருநாமநாதம் வைகுண்ட குருநாமநாதம் நாதமூல வேதம் சொன்னாலே இனிக்கும் கேட்டாலே இனிக்கும் சுகவாழ்வளிக்கும் திருநாமநாதம் திருநாமநாதம் தேன் ஊறும் கேட்கும் செவியில் இனிதூறும் உரைக்கும் நாவில் தேன் ஊறும் கேட்கும் செவியில் இனிதூறும் ஒலிக்கும் இடத்தில் களிமாறும் நினைக்கும் நெஞ்சில் சுதியேறும் ஒலிக்கும் இடத்தில் களிமாறும் நினைக்கும் நெஞ்சில் சுதியேறும் சிவ சிவநாதம் அரகரநாதம் வைகுண்ட நாமம் குருமூல வேதம் சிவ சிவநாதம் அரகரநாதம் வைகுண்ட நாமம் குருமூல வேதம் சொன்னாலே இனிக்கும் கேட்டாலே இனிக்கும் சுகவாழ்வளிக்கும் திருநாமநாதம் திருநாமநாதம் பிராணன் இசைக்கின்ற நாதம் இதய தாளத்தில் இணங்கிய நாதம் ஓயாமல் பிராணன் இசைக்கின்ற நாதம் இதய தாளத்தில் இணங்கிய நாதம் இக வாழ்வின் இன்பம் பரவாழ்வின் இன்பம் இரண்டுமே வழங்கும் இரவாத நாதம் இக வாழ்வின் இன்பம் பரவாழ்வின் இன்பும் இரண்டுமே வழங்கும் இரவாத நாதம் சிவ சிவநாதம் அரகரநாதம் வைகுண்ட நாமம் குருமூல வேதம் சிவ சிவநாதம் அரகரநாதம் வைகுண்ட நாமம் குருமூல வேதம் சொன்னாலே இனிக்கும் கேட்டாலே இனிக்கும் சுகவாழ்வளிக்கும் திருநாமநாதம் திருநாமநாதம் மண்டலம் எங்கிலும் மகிழ்ச்சியை நிரப்பிடும் மகிமை கொண்டது திருநாமம் அண்டரும் தேவரும் அனுதினம் சொல்லிட அவனியை ஆளும் திருநாமம் அரிகுருநாதனின் திருநாமம் அன்பை ஊட்டும் திருநாமம் சுத்த யுகம் தந்த திருநாமம்
கஷணத்து பறி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தப்படி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே எந்த நாளும் உம்மை எண்ணி என் மனசு எங்குதையா உம்மையே தின நினைச்சு பாடி அழைக்கிறேன் வாருமையா அகிலத்திரட்டு அம்மானை அகிலம் போற்றும் ஸ்ரீ குரு சிவசந்திரன் அவர்களின் 48வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அன்பு கோடி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஐயாவை ஆசீர்வதிக்க வந்த சான்றோர்களை மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் எல்லோரும் பார்த்திருப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் பார்த்தது கிடையாது. சிவாஜி கணேசன் மூலியமாகத்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் என்பது நமக்கு தெரியும். அதனால் 181 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவதாரம் எடுத்தார். நாம் யாரும் அவரை பார்க்கவில்லை. அதற்காகத்தான் ஸ்ரீ குரு சிவசந்திரன் அவர்களை நமக்கு கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு வாழ்த்து என்பது மனதளவில் தான் இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக வாழ்த்தினால் அவர் வாழ்வார். மீண்டும் 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 கைதட்டி ஐயாவை வாழ்த்துங்கள். நாளுக்கு நாள் நடக்கும் அதிசயம் தோப்பையா நடித்துக் கொண்டிருக்கிறார் நமது ஸ்ரீ குரு சிவசந்திரன் சார்பாக. பதிகள் 1000 எழுப்பட்டும் என்பது போல் திண்டிவனம் பாண்டிச்சேரி செல்லும் சாலையில் ஒரு யாதவர் குலத்தை சேர்ந்த ஒரு அன்பர் சாமி தோப்புக்கு வந்து சிவசந்திரன் ஐயா அவர்களிடம் வார்த்து சென்று அவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரு அந்த நோக்கம் வெற்றி பெற்ற ஒரே காரணத்திற்காக திருமுல்லை வாயில் மேடை ஏறி சாட்சி சொல்லி ஐயாவுக்கு பதிகட்டுவதற்கு 5 செண்டு இடத்தை தானமாக ஐயாவிடம் கொடுத்தார். நிச்சயம் அந்த இடத்தில் அன்பாலயமும் பதியும் கெட்டுவோம். ஐயா 10வது அவதாரம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துரைப்போம். ஐயாவினுடைய அகிலத்தட்டு அருள் நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுவோம். அவர் கடவுள் என்பதை நிரூபிக்காமல் எங்களுடைய உயிர் போக போவது கிடையாது. அதனால் நமக்கெல்லாம் ஐயாவை அறிமுகப்படுத்திய நம் ஸ்ரீ குரு சிவசந்திரன் ஐயா அவர்கள் 48வது பிறந்த நாள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் மீண்டும் மீண்டும் அவர் வாழட்டும் வாழட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும். அகில திரட்டை அகிலம் எல்லாம் கொண்டு வரட்டும். நிச்சயம் அவர் வழியில் துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம். நிச்சயம் ஐயாவுடைய பதிகள் உலகம் எல்லாம் பரவுவதற்கு ஸ்ரீ குரு சிவசந்திரன் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர் வாழ்ந்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அகில திரட்டு ஆகமங்களை எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியம் அவர் மூலியமாக நம் காதுக்கு செவி உரைக்க வேண்டும். அதனால் 48வது பிறந்த நாள் விழா காணும் நம் ஸ்ரீ குரு சிவசந்திரன் அவர்கள் நீடோடி காலம் வாழ நம் எல்லாரும் சார்பாக வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு கண்டிப்பாக வாழ்வே தாழ்வில்லாமல் மக்களும் கேளர்களோடும் நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராத இந்த புவி மீது வாழ்ந்திருப்பார். பருத்திப்பாடு அரிசிராமன் ஐயா தயவு செஞ்சு மேடைக்கு வரும். ஐயா உண்டு ஐயா. அடுத்தபடியாக ஐயாவை வாழ்த்தி பருத்திப்பாடு ஐயா இப்பொழுது உரையாற்றுவார்கள். உரையாற்றுவார்கள்
அடிமை விலங்கு ஒடிக்க அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் பிறந்த நாள், அடுத்து கென்னடிக்கு பிறந்த நாள், இந்தியாவில் லாலா லஜபதி வல்லபாய் படேலுக்கு பிறந்த நாள், மூவலூர் ராமாமிர்தம்மாளுக்கு ஒரு பிறந்த நாள், பிள்ளையாடி வள்ளியம்மைக்கு ஒரு பிறந்த நாள், கட்டபொம்மனுக்கு ஒரு பிறந்த நாள், மகாத்மா காந்திக்கு ஒரு பிறந்த நாள், உலகத்தின் சமாதான பறவை பண்டித நேருவுக்கு ஒரு பிறந்த நாள், இரும்பு மகை அன்னை இந்திரா காந்திக்கு ஒரு பிறந்த நாள், கர்ம வீரனுக்கு ஒரு பிறந்த நாள், 38 கிராமங்களை தாலை வார்த்த பசும்பொன்னாருக்கு ஒரு பிறந்த நாள். இப்படி திருக்கும் குமரன் அப்படி எண்ணற்றோருக்கு நாட்டு மக்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகின்ற எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் நாம் பார்த்து கொண்டு சுவைத்துக் கொண்டும் இருக்கின்றோம். அந்த வகையிலே ஐயத்திரட்டு அம்மானுக்கு அருள்நூல் வாசகத்தைக்கும் தெரியாத நமக்கு தெரிய வைத்து, அறியாததை அழித்து வைத்து, தெரிந்தும் தெரியாமல் இருப்பவனுக்கு இடித்து உரைத்து உலகத்தில் பரசாற்றிக் கொண்டிருக்கூடிய வேந்தனாம் வைகுண்ட பரமொருள் பொன்னார் திருவடியை பணிந்து ஒரு நாள் தவறாது கண் துஞ்சாமல் பரசாற்றிக்கக்கூடிய அருள் செய்பவனாம் சிவச்சந்திரனார் அவர்களுக்கு 48வது பிறந்த நாள் போற்றிவிடக்கூடிய நாள், புன்னகை புரியக்கூடிய நாள், வாழ்நாளை சிறப்பை எய்யக்கூடிய பிறந்த நாள், எவனுக்கும் கிட்டாத ஒரு பிறந்த நாள். யான் தலைவனுக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் தொண்டனுக்கும் சேர்த்துத்தான் பிறந்த நாள். அவர் ஒருவர் மட்டும் பொன்னாடை வாங்கி கொண்டு அவர் போக முடியாது. அவருக்கு போட்ட பொன்னாடை நமக்கும் சேர்த்து, யார் எதை கொடுத்தாலும் சரி நமக்கு அதில் பங்கு உண்டு. ஆறுளை தனிப்பட்ட முறையில் அவர் விநியோகம் செய்ய முடியாது. தொண்டர்கள் மூலம் கவர்ச்சி பெற்றுதான், அந்த கவர்ச்சியின் மூலம் தான் பிறருக்கு அவர் விதைக்க முடியுமே தவிர அவர் ஒருவரால் அருளை பெற்றவருக்கு விதைக்க முடியவே முடியாது. எண்ணற்றோர் இதயத்தில் பசுமையாக நீ திகழ்ந்து கொண்டிருப்பதனால், மின்னலந்த மன்னன் புகழ்வாடி உலகமெல்லாம் பறைசாற்றி கொண்டிருப்பதனால், மக்கள் மத்தியில் எழுச்சி நாயகனாகவும் ஏற்ற மிகுந்த செல்வராகவும் வைகுண்ட பரம்பொருள் என சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் இப்பொழுது பிறந்த நாள் கேக்கு வெட்டப்பட இருக்கின்றது. ஐயா உண்டு. ஸ்ரீ குரு சிவசந்திரன் அவர்கள் 48வது பிறந்த நாள். இப்பொழுது ஐயா வந்து கேட்க விட்டு போறாங்க. எல்லாரும் நல்லா குழவு விட்டு நல்ல கை தட்டுங்க. ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஸ்ரீ குரு சிவசந்திரன் வாழ்க, சிவசந்திரன் சிவசந்திரன் ஐயா வாழ்க, வரகதி வாழ்க, ஐயா வைகுண்டம் வரகதி. ஸ்ரீ குரு 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 சிவசந்திரன் அவர்கள் 48வது பிறந்த நாள். இதோ கோலமாக இருக்கிற கை தட்டுங்க மக்களே, அன்புடி மக்களே, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஐயா உண்டு, 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 கை தட்டுங்க மக்களே, கொலை பண்ணுங்க. ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு சிவசந்திரன் அவர்களின் 48வது பிறந்த நாள் விழா. அவர்கள் வாழ்த்து துறவி அம்மையார் இவர்களை கேட்டுகிறார்கள். உலகமெல்லாம் உந்தன் புகழ் பாடி வந்தோம். பூர்வோல நாயகனே பிறந்தனால், ஸ்ரீ குருவின் பிறந்தனால், 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 சிவச்சந்திரன் பிறந்தனால், வேகமெல்லாம் சூழ்ந்தவர் வைகுண்டரின் புகழ்தலை பாடி உலகெல்லாம் அலையும் சிவச்சந்திரன் பிறந்தனால், 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 ஸ்ரீ குருவின் பிறந்தனால். 47 ஆண்டதை கடந்து 48 வைகுண்ட பரம்பொருளின் பிள்ளைக்கு பிறந்தனால், வைகுண்ட நாதனின் உலகத்தில் பிறந்தனால், பிறந்தனால்,
பிறந்தநாள் ஸ்ரீகுருவின் பிறந்தநாள் ஸ்ரீகுருவின் பிறந்தநாள் ஹேப்பி பர்த்டே குரு உலகமெல்லாம் உந்தன் புகழ் பாடி வந்தோம் ஊர்கோல நாயகனே உன்னடியே சரணடைந்தோம் பாடி பணிந்து வந்தோம் சுவாமி தோப்பு பதி சுற்றி வருகையிலே பாவம் விட்டு விலகுதையா படுக்கு வாசல் வந்தோம் கரும் கிடைத்ததையா வாழ்வில் வெற்றி கிடைத்ததையா எனையாளும் நாயகனே என்னாளும் காப்பவனே பிச்சணத்து பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே திருநெல்வேலி மாநாட்டு குழு சார்பாக அவதார சார்பாக ஐயா இப்போது அல்வா வைக்கிறார்கள் நகரமெல்லாம் நல்ல பதி புலங்குதையா வாடாத பூவருவாய் வைகுண்ட வாருமையா குறைகள் ஏதுமில்லை வைகுண்டநாதா கவலை ஏதுமில்லை கண்கண்ட தேவா எம்மை காத்திடுமையா மன்னவனே நாயகனே பிச்சணத்து பதி அமர்ந்திருக்கிறாயே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே வணங்கிடவே ஒரு பொருள் தேவையில்லை பொன்னான மனம் இருந்தால் பூவாக நீ அமர்வாய் தன்னை அறிந்தவர்க்கு தலைவர் நீயானாய் என்னை அறிந்து கொண்டே எனக்குள்ளே நீ அமர்ந்தாய் கண்ணின் இமை போலே காத்திடும் ஐயா என்னை ஏற்றுக்கொள்ள ஐயா உன்னடியே சரணடைந்தோம் பிச்சணத்து பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே எந்த நாளும் உம்மை எண்ணி இம்மனசு எங்குதையா உம்மையே தென நினைச்சு பாடி அழைக்கிறேன் வாருமையா சிறு வயசுல இருந்தே பல விஷயங்களை பல பூக்களை எல்லாத்தையுமே கத்துட்டு இருக்கேன் நான் கேட்ட பொருளை எல்லாம் எங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு எந்த பொருளை கேட்டாலும் பழவுன்னு கேட்டா பழம் ஒரு கூடி வாங்கி கொடுப்பாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு நிறைஞ்சிடும் இதுக்கு மேலே எனக்கு அந்த பழம் வேண்டாப்பான்னு நான் திகைச்சிருக்கேன் எனக்கு அந்த பழம் திகைச்சிருச்சின்னு வேண்டாம் எனக்கு வேற பொருள் வாங்கி கொடுக்கேன் இனிப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க இனிப்பு வயிறு நிறைய சாப்பிட்ருக்கேன் அதோட அந்த இனிப்பு திகட்டிடும் இதுக்கு மேலே எனக்கு அந்த இனிப்பு வேண்டான்னு இப்படி பல பொருள்களை எல்லா பொருள்களையும் கேட்டு அனைத்து பொருள்களும் எனக்கு திகட்டி இருக்கு
ஒரு முறை சாட்டிலைட் ஒளியை கேட்டுட்டு இருந்தேன் ஐயாவுடைய சாட்டிலைட் ஒளியை கேட்டுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு டெய்லி காலையில போட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு தகட்டன மாதிரி இல்ல ஐயாவுடைய அரும்பரும் சொற்கள் அந்த அகில திருட்டு அருள்நூல் ஒம்மானையும் ஐயா கொடுத்திருக்க நமக்கு சொத்து அந்த சொத்தினை விவரிக்க ஆளிலேயே இன்று ஏங்கிக் கொண்டிருந்த காலம் யாரனா இதை வெளித்துக் கொள்வார் யார் இதை கொண்டு வருவார்கள் ஐயாவளி எப்படி வளரும் ஐயாவளியுடைய நாமத்தை எவன் அறிவும் சொல்வானா என்று யோசித்துக் கொண்டிருந்த காலம் எவரேனும் வருவார்களா என்று யோசித்து பார்க்கும் பொழுது எவரும் வரவில்லை அதற்கு முன்னுகர்ந்து வடக்கு பக்கத்திலே வடக்கு வாசலின் வடக்கே அமர்ந்து குடியிருக்கக்கூடிய ஜி என் சிவச்சந்திரன் அவர்கள் அந்த அகிலத்தட்டு அம்மானையும் அருள்மொழியையும் வெளிக்கொணர்ந்தார் அப்பொழுதுதான் ஐயாவளி என்றால் என்ன ஐயாவளியின் பக்குவங்கள் என்ன ஐயாவளி என்ற நாமத்தினுடைய உரிமைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஐயாவளியை வளர்த்தவர் ஜி என் சிவச்சந்திரன் ஐயா அவர்களுடைய 48வது பிறந்தநாள் தினத்தை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்தநாளை எல்லோரும் எல்லா மனதோடும் நல்ல எண்ணங்களோடும் கொண்டாடுவோம் என்று அன்போடு அழைக்கிறேன் அதோடு மட்டுமல்லாது காலை பொழுதிலே நாம் எல்லோரும் காலை பொழுதிலே எழுந்திருந்தால் கிலாரி ராகம் என்று ஒரு ராகம் உண்டு அந்த கிலாரி ராகத்தை கேட்டால் உடலில் உற்சாகமும்